வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நான் பஸ்க் மொழியில் காணப்படும் சில தமிழ் சொற்களை பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பஸ்க் மொழியில் ஷீப் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு இணையான ஒரு சொல் என்னவெனில் அரிஸ் என்பதாகும். ARRES அரிஸ் என்ற பஸ் சொல்லில் ராசா போன்ற கன்சனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. நண்பர்களே, நீங்கள் பின்னிருந்து முன்னோட்டு படியுங்கள். இம் என்ற இடையெழுத்தை சொருகி செம்மறி என்றே படிக்கலாம். ஆக செம்மறி என்ற தமிழ் சொல் ஷீப் என பொருள்படும் தமிழ் சொல்லானது உல் பியரிங் அனிமல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லான செம்மறி என்பது அங்கே சூத்திரமாக அரிஸ் என்று வழங்கப்படுகிறது. நண்பர்களே, இது ஒரு சூத்திர சொல்லுக்கு நல்ல எடுத்துக்காட்டாக. நண்பர்களே, மேலும் நண்பர்களே, ஸ்லேட் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு இணையான ஒரு பஸ் சொல் என்னவெனில் கர் பெல் என்பதாகும். HER ஹர் பெல் BEL ஹர்பெல் என்ற சொல் ஒரு தூய தமிழ் சொல். நண்பர்களே, கரும்பலகை என்று நான் படிக்கும் பொழுது ஹெர்பல் என்ற சொல்லை கா என்ற எழுத்தை நான் இறுதியாக இட்டு படிக்கிறேன். நண்பர்களே, இது ஒரு சூத்திரமாகும். ஆக கரும்பலகை என்ற தமிழ் சொல்லானது அங்கே ஹெர்பல் என்று பஸ்க் மொழியில் காணப்படுகிறது. நண்பர்களே, த தமிழ் வேர்ட் ஃபார் ஷீப் இஸ் செம்மரி. இட் இஸ் தேர் இன் பஸ்க் லாங்குவேஜஸ் அரிஸ். த தமிழ் வேர்ட் ஃபார் ஸ்லேட் இஸ் கரும்பலகை. இட் இஸ் தேர் இன் பஸ்க் லாங்குவேஜஸ் கர்பல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.